இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றது கொஞ்சம் ஹீ இஸ் எ லிட்டில் இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் எ பர்சன் பட் ஓவர் தி இயர்ஸ் டெஃபினெட்லி கொஞ்சம் மாறி இருக்காரு. கோவம் வரும் கொஞ்சம். இவரோட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும் இவரோட கோவத்தை பத்தி. இவர் வாய்ஸே வந்து ஒரு மாதிரி லவுட் ஆயிடும், பயந்துருவாங்க எல்லாருமே. நான் ரொம்ப பயந்துருவேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. கம்பேட்டபிலிட்டின்றது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் தான். எல்லாருக்குமே பிரச்சனை, யாரும் பிரச்சனை இல்ல. நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டேன். வி ஹேட் லாட் ஆஃப் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க தான் ஒரு யூ வில் கெட் நோ மோர், யூ வில் கெட் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி. ஸோ ஓகே இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிட்டா அந்த வார்த்தைக்கு வேலையே கிடையாது. ஆக்சுவலா என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய், உன் சமையலறையில் சக்கரையா. அது இருக்க மழையில வர பாட்டு தானே, மழைன்ற வார்த்தை வரணும். Behind with Personals with Tara, இன்றைக்கே ஒரு அழகான கப்பலோட தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஸ்ரீலேகா மேம் அண்ட் ஸ்ரீராம் சார் இருக்காரு நம்ம கூட. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 13 இயர்ஸ் ஆச்சு. 13 இயர்ஸ் இஸ் நாட் அ ஈஸி திங். நிறைய அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பீங்க, அது அப்ஸ்லேயும் சரி டவுன்ஸ்லேயும் சரி? See, the thing is, one thing is, we are very honest. எனக்கெல்லாம் வந்து எதுவும் மூடி மறைக்கலாம் தெரியாது. இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹீ இஸ் அ லிட்டில் இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் பட் ஓவர் தி இயர்ஸ் டெஃபினெட்லி கொஞ்சம் மாறி இருக்காரு. ஹீ ஹேஸ் யூனோ ஸ்டார்டட் டாக்கிங், எக்ஸ்ப்ரெஸிங். ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நான் நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்களுக்கு பையன் பிறந்தான் 2015. ஸோ எங்களோட பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஒரு சக்ஸஸில் வந்து நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஃபெயிலியர் இல்லை நம்மளோட டிப்ரெஸ்ட் ஸ்டேட் ஒரு நம்ம அப்செட்டாக இருக்கிற டைமில் வந்து ஒன்று ஃபேமிலி, ஸோ ஒய்ஃப், அம்மா அப்பா இவங்க தான் வந்து சப்போர்ட். இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் டவுன்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், பவுண்ட் டு ஹேப்பன். எல்லாருக்குமே நடக்கிறது தான், அது ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிற சுபாவம் பொறுத்திருக்கு. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டிப்ரெஷன்ற மாதிரி ஒன்றும் பெருசாக எங்களுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணல. பை காட்ஸ் கிரேஸ். இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிகாஸ் ஐ மஸ்ட் சே திஸ் தட் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் புலம்புவேன், பட் ஹீ இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஐ திங்க் ஃபார் எவ்ரிபடி தட் யூ ஷுட் பி பாசிட்டிவ். என்ன தான் என்ன தான் ஆனாலும் வி வில் ஃபேஸ் இட். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ இப்போ வந்து எங்களுக்காக ஃபியூ சாங்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், எங்கள் ரிக்வெஸ்டின் இதுபடி நீங்கள் வந்து பாடி கொடுங்க. ஃபர்ஸ்ட் சாங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் திலானா 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 இது திக்கின்ற திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, மஞ்சள் காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, கண்ணு வச்சதும் நீதானா, அந்த கண்ணி வச்சதும் நீதானா, கட்டி போட்டு நான் கப்பங்கட்ட காமன் சொன்னானா, தில்லானா தில்லானா நான் திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. இப்போ இருக்கிற டைம் வந்து 13 இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாள் இப்போ அந்த பொண்ணு. ஐயோ அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா டிவோர்சஸ் வந்து நிறைய நம்ம கேட்குறோம், என்ன மாதிரியான காரணங்கள்னால அந்த ஒரு டெசிஷனுக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்திருக்கு. அது கம்பேட்டபிலிட்டின்றது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் தான். அது அவங்க லைஃப் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஓகே, எல்லாருக்குமே டவுன்ஸ் இருக்குங்க, எல்லாருக்குமே பிரச்சனை, யாரும் பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பட் தே ஸ்டில் சக்ஸீட். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தால் கம்பேட்டபிலிட்டி. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது மெயினாக என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஏன் அவ்வளோ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னா அட்டென்ஷன் சீக்கிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, தன்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, தன்னை யாரும் கூப்பிடுறதில்ல, தன்னை யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் நம்புகிறோம், டேலண்ட் இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே ரெக்கக்னைஸ் ஆகாமல் போகாது. இமீடியட்டாக நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒரு நாள் ரொம்ப நொந்து போயிருக்கும்போது அப்போ வந்து நம்மளை
தூக்கி விடும். அது எங்கள் ரெண்டு பேரும் நடந்திருக்கு. அதனால் நாங்கள் பாசிட்டிவாக சொல்கிறோம். அண்ட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் ஈச் அதர். எங்களுக்கு நிறைய சண்டை நடக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே, அது இல்லாமல் இருக்காது. இல்லை நாங்கள் ஒன்றும் வி ஹாவ் எ ஃபண்டாஸ்டிக்கல்னு சொல்ல மாட்டேன். ஓகே, வி ஹேட் லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க இருக்க தான் ஒரு யூ வில் கெட் நோ மோர், யூ வில் கெட் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ ஓகே இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டா அந்த வார்த்தைக்கு வேலையே கிடையாது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். அதான் சொல்லணும், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கம்பேட்டபிலிட்டி தான். ஸோ நெக்ஸ்ட் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, இல்லை புள்ள குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா, சாம்பிராணி வாசத்தில் வளர்ந்து சிரிக்கினி, சகுனம் பார்த்து சடங்கு பார்த்து சிரிச்ச சிரிக்கினி, சாமி கொண்டு சகுன ஏதும் தேவையில்லையே, நீ சாகு போகு சொல்வதெல்லாம் நியாயம் இல்லையே. ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் சாரோடது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அங்கே என்னென்ன வீக்னஸ் இருக்குது? ஸ்ட்ரென்த் வந்து நிறையவே இருக்குது. அது ஒன்று சொன்னேன், தட் ஹீ இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். அனதர் திங் இஸ் ஹீஸ் காட் அ வெரி குட் வில் பவர். அது வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்பில், என்ன சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுனாலும் வில் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு தருணத்தில் வந்து அது அவருக்கு ரொம்ப நிறையவே இருக்கு, நிறைய இன்சிடென்சஸில் நான் பார்த்தேன். ஹீ லாஸ்ட் ஹிஸ் மதர், ஷீ வாஸ் ஹிஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அப்போது ஹீ வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், ஹீ ஹேட் டு டூ எவ்ரி திங், பட் ஹீ டின் பிரேக் டவுன். அதை நல்லா அவர் பண்ணார். ஸோ ஹீ வாஸ் அ குட் சன் அண்ட் ஹீ ப்ரூவ்ட் ஹிம் செல்ஃப். அந்த நிலைமையில கொஞ்சம் கூட ஹீ டின் ஷேக். அந்த மாதிரி லாஸஸ் இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வில் பவரோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கெல்லாம் அவ்வளோ வில் பவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் தட் ஒப்பீனியன் அபவுட் மை செல்ஃப். நான் கொஞ்சம் பயந்தாங்குழி தான், பட் எனக்கு அதான் திட்டிகிட்டே இருப்பார், எல்லாத்துக்கும் இப்படி பயப்படாத, எல்லாத்துக்கும் நீ வந்து யூனோ டோன்ட் கெட் ஷேக்கன் அப், இஃப் யூ கெட் ஷேக்கன் உட்காந்துட்டேன்னா நமக்கு வந்து தட்டி கொடுக்க யாரும் கிடையாது, நம்ம தான் நம்மளை புல் பண்ணிக்கணும், நம்ம தான் நம்மளை கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கே வந்து ஹி வில் பி மோட்டிவேட்டிங். ஸோ அது ஒரு நல்ல ப்ளஸ் அவர்கிட்ட நான் பார்த்தேன். நெகட்டிவ் நீங்கள் கேட்டீங்க, அது நிறைய சொல்லறதுக்கு இல்லை. பட் ஒன் திங் இஸ் ஹீ இஸ் வெரி இமோஷ்னல் வென் இட் கம்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் அதை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஹீ இஸ் காட் அ வெரி குட் ஹார்ட். ராத்திரி 2 மணி 3 மணி கூப்பிட்டாலும் ஹெல்ப்னா போய் ஹெல்ப் பண்ணுவார். பட் எல்லாரும் அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. சின்ஸ் ஹீ இஸ் அ செலிபிரிட்டி, ஹீ இஸ் அ நோன் பர்சன், பீப்புள் வில் லைக் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஹிம். ஸோ அது சம்டைம்ஸ் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பட் அவர் சொல்லுவார் இல்லை தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ கான் டூ லைக் தட் அப்படின்வார். ஸோ ஐ திங்க் ப்ராப்ளி தட்ஸ் த ஒன்லி வீக்னஸ் தட் ஹி ஹேஸ். கொஞ்சம் அந்த மாதிரி இமோஷ்னல் ஆகிடுவார் வென் இட் கம்ஸ் டு க்ளோஸ் பீப்புள். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ கான் திங்க் ஆஃப் எனி திங். கோவம் வரும் கொஞ்சம். இவரோட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும் இவரோட கோவத்தை பற்றி. நியாயமான விஷயத்துக்கு தான் கோவம் வரும், பட் கோவம் வந்தால் இட் இஸ் வெரி வெரி யூனோ லவுட். அண்ட் இவர் வாய்ஸே வந்து ஒரு மாதிரி லவுடாகிடும், பயந்துருவாங்க எல்லாருமே, நான் ரொம்ப பயந்துருவேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். நீங்கள் சொல்லுங்கள், இவங்க கிட்ட நீங்கள் பார்த்து ரொம்ப வியந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்த் எப்படின்னா, ஒன்றுமே இல்லைன்றியா, ஷீ இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்க காரணம் என்னன்னா, ஆர் சன் ஹஸ் டேக்கன் ஓவர் தி மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் லைஃப்ன்றதுனால கொஞ்சம் ஷீ இஸ் பிகம் எமோஷனலி வீக். அதுவே ஷீ இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். இமோஷனலி வீக் இல்லை, இட்ஸ் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற இடத்துல எமோஷன் ஜாஸ்தி இருக்கும். நேச்சுரலி என்ன ஆகுதுன்னா, ஒரு கொஞ்சம் மென்டலி மென்டலி ஷீ இஸ் பிகம் வீக். ஸோ அதுவே ஷீ இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒன் திங் விச் ஐ லைக் அபவுட் ஹர் இஸ் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்து இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். அது மித்தவங்க எப்படி எடுத்துக்கிறான்றது பொறுத்தும் இருக்குது. அதனால நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சாங்க, நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இழந்தாங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்னால. அது பரவாயில்ல, ஐ மீன் அதை அவங்க புரிஞ்சிக்கலன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான், எங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஸோ அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் அதை. ஏன்னா இப்போது சொசைட்டி எப்படி இருக்குன்னா, எல்லாருமே கொஞ்சம் பட்டர் பண்ண வேண்டிய ஸ்வீட் டாக்ஸ் வேண்டியிருக்கு எல்லாருக்கும், பண்ண தான் ஒத்துக்கிறாங்க. நாங்கள் அந்த கேட்டகரி அது நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஒரு விஷயம் சொல்லணும்னா அது நேச்சுரலாக வரணும். நான் போகும்போதே ப்ரிப்பேர் பண்ணி நான் உன்னை பார்க்கும்போது அதை பேசணும் அப்படின்லாம் ரெண்டு பேருக்குமே அந்த பழக்கம் கிடையாது. அதனால் நிறைய பேருக்கு எங்களை பிடிக்காமல் கூட போயிருக்கு. நாங்கள் அதை பற்றி வருத்தப்படுறதில்ல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப நில் ஆயிடுச்சு. ஃப்ரம் எனி திங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப மினிமம் ஆயிடுச்சு. வெரி வெரி பிக் திங். ஒருத்தரோட பழகிறோம்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பழகினா பெட்டர் இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்றால் எங்கே எதுவும் எது வேணும், என்னால் உனக்கு எதுவும் அவசியம் இல்லை. பழகுவோம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஹலோ ஹாய், எப்போ வேணால் மீட் பண்ணுவோம், அவ்வளோ. அந்த மாதிரி இருந்தால்
அவங்களும் நம்மளும் நல்லா இருக்கு. நாங்கள் வந்து ஒரு குட்டி ஒரு கேம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ உங்கள் முன்னாடி பவுல் இருக்குது, அந்த பவுல்ஸில் சீட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்று பிக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒன்று பிக் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னது? ஃப்ளவர். ஓகே, உங்களுக்கு? நிலா. ஓகே, ஸோ இப்போ வந்து எவ்வளோ நிலா பாட்டு நீங்கள் பாட முடியுமோ பாடலாம், அண்ட் எவ்வளோ பூ ரிலேட்டடான பாட்டு நீங்கள் பாட முடியுமோ பாடலாம். லைக் யூ ஹேவ் டு கவுண்ட் ரீச் அதர். அது கேட்கத்தான் ஆசை, புல்வெளியின் ஓசை தரே. அது ஒன்று. அது வானத்து மேல வளர்ந்தது, ஓட்டத்து மேல வந்தாடுது, தேடுது உன்ன ஐயோ. இது என்ன அருடு நாடா, நீ போகும் பாதை பார்த்திருக்கு, உன்னுடைய மூக்கு ஏன் நம்ம வேத்திருக்கு. நிலாவேவா செல்லாதேவா, என்னாலும் பொன்மானம் வா. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை, மணக்கும் ஒரு மணி கழுத்தில் விழுந்தறிந்த வேளை. என் இனிய பொன் நிலாவே, பச்சை மலை பூ நீ உச்சி மலத்தே, குத்தங்குறையேறு நீ நந்த வனத்தேரு. நிலா நிலா தென் நிலா எனும் நிலா, என் தேவியும் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேர்ந்த வெண்ணிலா. இளைய நிலா பொழிகிறது, மறைச்சூலா போகும் மேகம் கனா காணுமே. அப்புறம் வந்து மழை வருது மழை வருது, கூட கொண்டு வா மானே உன்மாறாப்பிலே. வெயில் வருது வெயில் வருது, நீள் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வடியுதடே கண்ணே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திர தோட்டத்து முந்திரி, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீர் என்று கேட்கிறாய்? மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு, ராகங்கள் தீராது பாடாமல் போகாது, வானம் பாடி ஓயாது. உன் சமையலறையில் சக்கரையா. அது இருக்க மழையில வர பாட்டு தானே? அது மழைன்ற வார்த்தை வரணும். தனித்தனியா வந்து ஒரு ஒரு வார்த்தை கொடுத்தா எல்லாத்தையும் குழப்பி ஒரு விதமா செய்ய. ஓகே, ரெண்டு பேருமே வந்து நாங்க வின்னர்ஸா டிக்ளேர் பண்றோம். வண்டு மூழ்கும் போது பாவம் என்று வந்தாள் மாது, நெஞ்சுக்குள் தீயை வைத்து போகம் என்றாய், தண்ணீரில் ஊறிக்கொண்டே தாகம் என்பாய். தனிமயிலே வெறுமயிலே, எத்தனை நாள் அடி இளமயிலே, கெட்டன இரவுகள் சூட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமயிலே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஓகே, ஸோ இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை அவருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் டெடிகேட் பண்ண முடியாமல் போய் இருந்ததுன்னா அது இப்போ டெடிகேட் பண்ணலாம், பாடலாம். அண்ட் நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்கள். ஸ்ரீலேகாவுக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நான் பாடுறது முக்காவாசி பாலு சார் பாட்டு தான். அதில் வந்து ரீசெண்ட் டைம் ரீசெண்ட் இல்லை, கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் ஒரு டிகேட் முன்னாடி வந்த பாட்டு
மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், வீரர்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பேரவை கேட்கலாம் விடியில் தாண்டியும் இரவே நீளுமா, என் கனவு நான் கண்ட நாளிதுதான் கலாபக்காதலா, பார்வைகளாலா பல கதைகளா பேசிடலாம் கலாபக்காதலா. வாவ் சூப்பர், தேங்க்யூ. Thank you so much for உங்களுடைய டைம் அண்ட் நிறைய விஷயங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் தாண்டி நிறைய பாடல்கள் வந்து எங்களுக்காக பாடி கொடுத்தீங்க. Thank you so much. Thank you, ma'am. Thank you. The Legend Saravana Stores in புத்தாண்டு ஆஃபர் சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி.